மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகத்தி சாயநம, 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 ஓமகத்தி சாயநம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் நலவாண்டவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் அவையாரோருடைய விநாயகர்களையும் பாராயணம் செய்தார். அன்பர் கருணாகரன் அவர்கள் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளை பாராயணம் செய்தார். அன்பர் நடராஜன் அவர்கள் ஆசான் ராமலிங்க சாமி அவருடைய அருள்புரிஞ்சோதகவலை பாராயணம் செய்தார். அவர்களுக்கெல்லாம் அகத்தீசனாஜி உண்டு. இன்று அதிகாரம் அமைச்சியல். இதற்கு முன் அரசியல் மன்னர்களுடைய மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசப்பட்டது. அதை நாம் என்ன செய்தோம்? நாங்கள் அது ஞானத்துக்குரிய கருத்தை ஞானத்துக்காக சில பாடல்களை ஞானத்துக்காக மாற்றி பேசினேன். திருக்குறளுக்கு நான் பூர்ணமாக விளக்கம் தரவில்லை. மேலும் மன்னனுக்காக சொல்லப்பட்ட அறிவுரையை ஆன்மீகமாக்க முடியாது. ஆகவே அது 38 அதிகாரம் மட்டும்தான், அறத்துப்பால் 38 அதிகாரத்தை மட்டும்தான் ஞானகருத்து பேசலாம். இதிலெல்லாம் ஏதோ நாம் கலந்து பேசினால்தான். திருக்குறளில் மற்றும் மட்டப்பட்ட பகுதிகளில் இருப்பது ஒரு சில பாடல்களுக்கு ஞானகருத்து சொல்லலாம், முழுமையாக சொல்ல முடியாது. ஆக இன்றைய அமைச்சியலுக்கு வந்து என்ன, அது அமைச்சரை பற்றி அவர் அமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கு. அது நமக்கு தேவையில்லை நினைக்கிறேன். அமைச்சியில்னா ஒரு மாற்றியும் பேசலாம். மனம் அரசனாகவும் அறிவு அமைச்சராகவும். அரசன் எங்கே இருக்கிறான்? உடம்பு என்ற கோட்டையில் இருக்கிறான். அப்போ உடம்பு என்ற இடத்தில் நம்ம மனம், உடம்பு என்ற கோட்டையில் மனம் மன்னன் இருக்கிறான், மனம் என்ற மன்னன். அறிவுரைக்கு ஒரு அறிவு என்பது அமைச்சனாக இருக்கிறான். நல்வினை இருந்தால்தான் மன்னன் நல்லபடி செயல்படுவான். இப்போ மனம் என்பது, மன்னன் என்பதும், அரசன் என்பதும், ராஜா என்பதும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.